வெல்கம் பேக் டு லேர்ன் லோ ஸ்ரீலங்கா. நான் உங்களோட சட்டத்தரணி நதிஹா அப்பாஸ் பஹர்தீப். இன்றைக்கி நான் கதைக்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு லீகல் கன்செப்ட். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இந்த லீகல் கன்செப்டை நான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹைப்பத்தட்டிக்கலான சிச்சுவேஷன் சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களோட பெற்றோர் இல்லைண்டா உங்களுக்கு விருப்பத்துக்குரிய ஒருவர் உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லைண்டா ஒரு சகோதரர், உங்களோட நண்பர், உங்களோட ஆசிரியர், யாரோ ஒரு உங்களோட மதிப்புக்குரியவர், உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருவர் ஒரு இன்னசென்ட் ஆகிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் சட்டத்தால் தண்டிக்கப்படும் பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவருக்கு ஒரு மரண தண்டனை கிடைக்கிற நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்லைண்டா ஒரு மாத கால சிறை தண்டனை கிடைச்சதுண்டா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்பவே வேணாம், ஒரு நாள் சிறை தண்டனை கிடைச்சா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இதை நாம் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா? இதனால தான் அந்த சட்ட கொள்கை ஒன்று இருக்குது, 1000 குற்றவாளிகள் வேண்டாலும் தப்பிக்கட்டும், ஆனால் ஒரு நிரபராதி சட்டத்தால் தண்டிக்கப்படக்கூடாது. இந்த லீகல் கன்செப்ட், இந்த மேக்ஸிமை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வோம், இதில் மறு கதை இருக்காது. ஆனால் நான் கதைக்க வந்தது அந்த பாயிண்ட் இல்லை. இந்த மேக்ஸிமம் பயன்படுத்தி, அதாவது ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு அந்த நிரபராதிக்கு சட்டத்தின் பிடியிலிருந்து வெளியே செல்லும் அந்த கதவை, அந்த வாசல் இருக்குது இல்லையா, அந்த வாசல் வழியாக 1000 குற்றவாளிகளும் தப்பிக்கிறாங்களே, அப்போ 1000 குற்றவாளிகளாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அவங்களுக்கு விடை கிடைக்காமல் இருக்கிறாங்களே, அப்படின்னா சட்டம் அதோட பணியை சரியாக செய்ய இல்லையா என்ற அங்கலாய்ப்பு எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் உட்பட, நாங்கள் உட்பட எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை வினைத்திறனாக எப்படி பயன்படுத்துறது, ஏன் சட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறதுன்ற கேள்வி எல்லாருக்குமே உள்ள ஒரு பொதுவான கேள்வி. சாதாரணமாக சட்டத்தண்ணிகளை கண்டாலே எல்லாரும் ஜோக்காக கேட்குற கேள்வி தான் இந்த கேள்வி. ஒரு நிரபராதியை காப்பாற்றுவாங்க, ஆனால் 1000 குற்றவாளிகளை விட்டுருவாங்க. அந்த 1000 குற்றவாளிகளுக்கு என்றைக்குமே சட்டத்தால் தண்டனை கிடைக்க போகிறதும் இல்லை, பாதிக்கப்பட்ட ஆளுக்கு நிவாரணம் கிடைக்க போகிறதும் இல்லைன்னு. இது உண்மைத்தானா? இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சட்ட அறிவின்மை மக்களிடம் காணப்படுவது தான். சட்டத்தை சரியாக நிலைநாட்ட முடியாததுக்கான காரணம் மிகப்பெரிய ரெண்டு காரணங்கள் இருக்குது. இது நான் சொல்லல, பெரிய சட்ட அறிஞர்கள் உலகளாவிய ரீதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு காரணம். ஒன்று, மக்களிடையே சட்ட அறிவின்மை. ரெண்டாவது, வளப்பற்றாக்குறை. பொதுவாக நீங்கள் சொல்ல போனால் சாதாரணமான மேக்ஸிம்ஸை, சாதாரண மக்களுக்கிடையில் உள்ள சில கன்செப்டை நான் உங்களோட கதைக்கிறேன். அதாவது பெரிய குற்றவாளிகள்லாம் இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க, நாளைக்கு பிணையில் வெளியே வந்துடுவாங்க, வெளியே வந்துடுறாரு அப்படின்ட்டு பலர் பொதுமக்களுக்கிடையில் நிறைய பேர் கதைக்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம். ஏன் இதுக்கான காரணம், இதோட விளக்கம் என்னங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த விடயங்களை நான் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறேன். நிறைய பேருக்கு சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகள் அல்லது சில விடயங்கள் தெரிவதில்லை. அதாவது பிணைண்டா என்ன, விடுதலைண்டா என்ன, அதாவது பெயில்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அக்யூட்டட் இல்லாட்டி டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன. பிணையில் விடுறதுங்கிறது நிச்சயமாகவே அவர் உண்மையாகவே குற்றவாளி இல்லை என்று சொல்லி ரிலீஸ் பண்ணி ஏறுறதா, அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. ரிமாண்டடா என்ன, இல்லை இம்ப்ரிசன்மெண்ட்டா என்ன, அதை விளக்கமறியல்டா என்ன, சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன, ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதை தவிர இன்னும் நிறைய வித்தியாசங்கள் சட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் அடிப்படை விடயங்கள். இந்த அடிப்படை விடயங்கள் இன்னும் பொதுமக்கள் யாருக்கும் தெரியறதில்லை. வெயிலில் விடுறதுங்கிறது ஒரு ஆளை குற்றவாளி இல்லைன்னு விடுறது இல்லை. ஆகவே இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்று ஒரு கட்டாயம் ஒரு பொதுமக்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சில நேரம் பாதிக்கப்பட்டிருப்போம், நாங்கள் சரியாக முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம், இருந்தாலும் முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் வழக்கு தவறாமல் போயிருப்போம், போயிருந்த பிறகு கூட எப்படி ஒரு குற்றவாளி தப்பிக்கிறாரு, ஏன் தப்பிக்கப்படுறாரு, சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அவர் எப்படி வெளியே போகிறாரு அப்படின்னா, ஓட்டை உள்ளது தானா சட்டம், எங்களுக்கு நிவாரணம் கிடைக்காதா என்ற அங்கலாய்ப்பு இல்லாமல் போகணுமெண்டா, எப்படி சரியாக கம்ப்ளைண்ட் போடுறது, கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு பிறகு எப்படி வழக்குக்கு சரியாக எங்களோட பாதிக்கப்பட்டவர் எப்படி வழக்கை கொண்டு செல்வது, என்னென்ன பிழைகள் விடுறாரு, என்னென்ன பிழைகள் இல்லாமல் இருக்கணுங்கிற விஷயங்கள் அங்கே கட்டாயம் தெரிந்திருந்தால் மட்டுமே சமூகத்தில் உள்ள இந்த குறைபாடு, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த 1000 நபர்களுக்கும் உள்ள தீர்வு கிடைக்கப்பெறும். ஆகவே அதனால தான் நான் இந்த உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். என்னென்னா ஒரு சட்ட அறிவு மக்களிடையே கட்டாயம் போய் சேர வேணும்டு. நீங்கள் என்ன முதல் ரெண்டு சேனலையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது முதல் ரெண்டு வீடியோஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட் வீடியோ இருக்கும் காணி சம்மந்தப்பட்டது, ரெண்டாவது வீடியோ வந்து கிரிமினல் சம்மந்தப்பட்டது. இது ரெண்டும் நான் ரெண்டமாக போட்ட வீடியோ. அதாவது எந்த சப்ஜெக்ட் லோவில் பார்க்க போனால் நிறைய ஒரு வாஸ்ட் ஓஷன் மாதிரி, அதில் எந்த சப்ஜெக்டை கதைக்கிறதுன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே கதைக்கலாம். அதாவது சிவில் ரிலேட்டடானது கதைக்கலாம், அது காணி சம்மந்தம் இல்லைனா ஃபேமிலி விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கதைக்கலாம். பொதுவாக பொதுமக்கள் என்கிட்ட கேட்குறது ஃபேமிலி ரிலேட்டடானது கதைங்க, இல்லைண்டா அந்த எஸ்டேட் சிவில் காணி வழக்கு சொத்து பிரிக்கிறது அந்த மாதிரி விடயங்களை கதைங்க. அப்படி இல்லைனா இன்னும் சிலர் கேட்குறாங்க, இல்லை ட்ராஃபிக் ரிலேட்டடான அந்த போலீஸ் எல்லாம் செய்கிறதெல்லாம் எங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கல, ட்ராஃபிக் ரிலேட்டடான விஷயத்த கதைங்கன்னு. இன்னும் சில அவங்க சொல்கிறாங்க கிரிமினல் ரிலேட்டடானதை கதைங்க. அப்போ அதனால தான் நான் ஃபஸ்ட் ரெண்டு வீடியோவும் ரெண்டமாக போட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோட காரணம் என்னென்னா, ஸ்பெஷலாக என்ன கதைக்கிறதுன்னு இல்லாமல் இன்றைக்கி இன்ட்ரடக்டரி ஒன்று தரேன். இந்த வீடியோட ஆரம்பம் என்னென்னா, இதுக்கு பிறகு வர வீடியோ எப்படி வரப்போகுது, என்ன என்ன சப்ஜெக்டை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம், ஒரு கோர்ஸ் கைட்லைன் மாதிரி. அதாவது சிவில் விஷயங்கள், சிவில் சம்மந்தப்பட்ட விடயங்கள் கட்டாயம் நாங்கள் செய்வோம், அதுக்கு மறுப்புக்கு இடமே இல்லை. ட்ராஃபிக் விடயங்கள் செய்வோம், அதுக்கும் மறுப்புக்கு இடம் இல்லை. இதையும் தாண்டி பலர் கேஸ் ஸ்டடி செய்ய சொன்னாங்க. உதாரணமாக புத்தளக்கோட்டில், புத்தளக்கோட்டில் மட்டும் இல்லாமல் இலங்கையில் உள்ள கோர்ட், இல்லை நாங்கள் இந்த கேஸ் சமூகத்துக்கு கொண்டு வரப்படணும், இந்த கேஸ் சம்மந்தமான விளக்கங்கள் கதைக்கப்படணும், அப்போ தான் அந்த சமூகம் எந்த பிழையை தான் செய்யாமல் இருக்கணும், இல்லாட்டி எந்த விடயங்களை தான் அவதானமாக இருக்கணும்ன்ற ஒரு விடயங்கள் வந்து தெளிவு கிடைக்கணும். ஆகவே கேஸ் ஸ்டடிஸை செய்யுங்க, இன்னும் எனக்கு ரெக்கமெண்டேஷன் செஞ்சது. எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு இதெல்லாம் எதிர்காலத்தில் செஞ்சுட்டு போகலாம். ஆனால் அடிப்படையில் சில அடிப்படை சட்டறிவு இல்லாமல் நாங்கள் அந்த கேஸ் ஸ்டடிஸ்க்கோ இல்லாட்டி கான்ஸ்டிடியூஷனல் மாதிரி பெரிய பெரிய டிஸ்கஷனோ போகிறது அர்த்தம் இருக்காது என்பதனால் நான் இன்றைக்கு யோசிச்சு இருக்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு கிரிமினல் கோர்ஸ் உங்களுக்கு முன்னே கொண்டு வர போகிறேன். அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படிப்படி படிப்படியாக ஒவ்வொரு ஒரு சாப்டரை விளக்கப்படுத்த போகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளிப் உங்களுக்கு நான் கிடைக்க போகிறது பெயில், பெயில்னா என்ன, அதாவது பிணை, பிணைக்கும் மற்ற அது வழக்கில் இருந்து விடுதலை செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்ட்டு, அதே மாதிரி தொடர்ச்சியான காலங்களில் அது ஷுவர்ட்டி எப்படி செய்கிறது, அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி சரியாக பண்ணுறது, கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணி ஆக்ஷன் எடுக்க இல்லைண்டா, போலீஸ் ஆக்ஷன் எடுக்க இல்லைண்டா, அடுத்தது என்ன செய்கிறது, ஏன் கிரிமினல் வழக்குகள் தோற்று போகின்றன, அதாவது பாதிக்கப்பட்டவர்களோட வழக்குகள் தோற்று போகின்றன, ஏன் அதிகமாக குற்றவாளிகள் வெல்லுகிறார்கள், இதுக்கான உண்மையான காரணம் என்ன, இந்த மாதிரி விடயங்களை தவிர்த்து எப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கிறதுக்கு, பாதிக்கப்பட்டவர்களால் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் என்னங்கிற விஷயத்தை படிப்படிப்படியாக நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்கு இருக்கிறேன். இது ஒரு கோர்ஸ் கைட்லைனாகவே செய்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்க வர விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் இந்த கமெண்ட்டில் நீங்கள் விடுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிழமையில் ஒரு வீடியோ போடுறதால எல்லாரும் கேட்ட மாதிரி சிவிலை போடவா, இல்லைண்டா இந்த கோர்ஸ் கைடே தொடர்ந்து செஞ்சுட்டு போகவா, இல்லைண்டா ட்ராஃபிக் கேஸ் டிஸ்கஷன் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கு வேறு வேறு வகையான வீடியோஸ் போடுறது, எது உங்களுக்கு விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை அடிப்படையாக வச்சு தான் ஏதாவது எதர்ச்சியாக ஏதாச்சும் ஒரு தலைப்பில் கொண்டுட்டு போகிறதா, இல்லைன்னா அந்த கோர்ஸ் கைட்லைனை ஃபாலோ பண்ணி பேசிக்காக ஒரு ஒரு சிட்டிசன் இலங்கை வாழ் ஒரு பிரஜை பேசிக்காக இந்த விடயம் சட்ட விஷயமாக கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கிரிமினல் கோர்ஸ், கிரிமினல் கோர்ஸ் இந்த விஷயம், இந்த கோர்ஸ் முடித்ததுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களில் சட்ட விடயங்களை வச்சு யாரும் உங்களை ஏமாற்றக்கூடாதுங்கிறத கருத்திற்கொண்டு இந்த கிரிமினல் கோர்ஸை செய்ய வாங்கிறது தான் என்ற உங்கள்கிட்ட நான் கேட்குற வேண்டுகோள். அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, இல்லைண்டா என்னை பர்சனலாக என்னை வாட்ஸ்அப்புக்கு போடுங்க. ஆகவே அடுத்த வாரம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கைட்லைனோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.